Hi friends, welcome to Sridhi's recipe. In this video, we have a healthy juice ready. Vaalai Thandu juice. This is very easy to do. Let's see how to do this. I am going to make 2 tumbler juice. I am going to make 2 tumbler juice. 1 teaspoon of melagu, 1 teaspoon of seeragam, 1 chinna thundu inji, konja taste uppu eduthirukkeenga. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவாப்பிலை எடுத்துக்கங்க கருவாப்பிலை சேர்த்துனீங்க அப்படினா ஜூஸ் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கங்க அவ்வளவுதான் இப்போ இத வெச்சு நாம எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாழை தண்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அறுத்தீங்க அப்படினாலே நாரெல்லாம் வந்துருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இத வந்து நாலா கட் பண்ணிக்கோங்க இதல நார் இருந்ததனாலுமே ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப பொடியா நறுக்கணும்ங்கற அவசியம் இல்ல ஏன்னா நம்ம மிக்ஸில அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நார் தனியா வந்துரும் சும்மா ரஃப்பா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கட் பண்ணத வந்து ஒரு பவுல்ல போட்டு மோர் தண்ணியில போட்டுக்கோங்க அப்பதான் தண்டு வந்து கருக்காது ஜூஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும் அவ்ளோதாங்க இந்த மாதிரி நறுக்குனத இந்த மாதிரி பெரிய பவுல்ல ஒரு 4 டீஸ்பூன் தயிர் ஊத்தி தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து இப்போ நம்ம அரைச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதல நம்ம எடுத்துக்கிற சீரகம் மிளகு உப்பு இஞ்சி கருவேப்பிலை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே வாழை தண்டு சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கோங்க இப்போ அரைச்சது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸை வந்து நீங்க நைட்டே செஞ்சு ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டீங்க அப்படினா காலையில எழுந்திருச்சு நம்ம வெறு வயித்துல சாப்பிடலாம் கொஞ்சம் கூலிங்க குடிச்சிங்க அப்படினா இந்த ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அப்படி இல்லனா நம்ம காலையிலேயே அரைச்சு இது கூட வந்து ஒரு 2 ஐஸ் கியூப் சேர்த்து குடிச்சோம் அப்படினா கொஞ்சம் கூலிங்க குடிக்கறப்போ இந்த ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கறவங்க கண்டிப்பா இந்த ஜூஸை வந்து வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க அவ்ளோதான் இப்போ சூப்பரான வாழை தண்டு ஜூஸ் ரெடி ஆயிச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் தேங்க் யூ